வணக்கம் சிறகுகளே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய ஓல்டு மெமரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலதை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏண்டா ட்ராவல் பண்ண வீடியோ ட்ராவல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் வீட்டிலேயே இருக்கிறதுனால, ஸோ என்ன வீடியோ பண்ணுறதுன்னு தெரியலையா, ட்ராவல் பண்ண முடில, அதனால தான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஓல்டு மெமரிஸ் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ஜாய் தட். பெருசாக நான் ஆல்பம் எல்லாம் போட மாட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய ஃபோட்டோ, ஓகேங்களா. இது A4 ஷீட்டில் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முன்னாடி என்னுடைய ஸ்கூல் மெமரிஸில் பார்த்திங்கன்னா நான் காட்டியிருந்திருப்பேன், ஓகேங்களா. அதே இது தான் நான் A4 ஷீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நானே எடுத்தது. ஸோ இது ஒன்று இருக்குது இந்த ஃபைலில், அவள் தான், மற்றபடியும் ஒன்றும் இல்லை. என்னுடைய சேலரி ஸ்லிப் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரெசியூமுங்க, அதனால் அதுவும் வேண்டாம். இது தாங்க முக்கியம். ஸோ இந்த ஃபைலில் தான் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நீங்கள் ப்ளூ ஃபைல் பார்த்துருப்பீங்க, இது ப்ரௌன் கலரு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, காட்டுறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் பஸ் பாஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கூல் பஸ் பாஸு, 10th ஸ்டாண்டர்ட், என்னுடைய 10th ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் பஸ் பாஸ். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டப்பட்டி டு பன்னந்தூர். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பன்னந்தூர், ஓகேங்களா. நான் படித்தது பார்த்தீங்கன்னா பன்னந்தூர் தான். ஸோ என்ன ஸ்கூலுன்னு சொல்லிட்டு சொல்லல, முடிஞ்சால் இதை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க என்ன ஸ்கூலுன்னு சொல்லிவிட்டு. அதோட பஸ் பாஸ் இன்னும் இருக்குது, 8th எல்லாமே வச்சுருக்கேன், பட் ஆனால் அது எங்கே இருக்குன்னு தான் தெரில. மேபி இந்த ஃபைல்லே இருக்கும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தாங்க, இது வந்து 9th, ஓகேங்களா. இது 9th ஸ்கூல் பஸ் பாஸ், இன்னமும் பத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ இது டேட் பார்த்தீங்கன்னா 2010 to 2011. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2022 ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 12 வருஷம் பார்த்தீங்கன்னா பத்திரமாக வச்சுருக்கேன் என்னுடைய ஸ்கூல் பஸ் பாஸ், ஓகேங்களா. இன்னமும் சேஃபாக வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எடுத்தது. இது ஆஃப் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு இது, ரோஸ் கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து காது குத்திருந்தேன். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இயரிங் போட்டிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு ஃபோட்டோவுமே அது தான். இன்னொன்று ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து என்னுடைய டைரியில் ஒட்டி வச்சுருக்கேன், அது முடிஞ்சால் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் அதே தான், நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு கொடுத்த அந்த கொடி, ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சேஃபாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 8th படிக்கும் போது இது வரைஞ்சது, ஓகேங்களா. இது சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வரைஞ்சேன். ஆக்சுவலாக இந்த படம் நான் வரையும் போது எனக்கு டான்ஸ் கிளாஸ் ப்ராக்டிஸிங் இருந்துச்சு, ஓகேங்களா. சாக்லேட் வச்சுருக்கேன், ஒழுங்காக பேச முடியல. எனக்கு வந்து இந்த டிராயிங் வரையும் போது டான்ஸ் கிளாஸ் இருந்தது, ஓகேங்களா. பட் எனக்கு டான்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இந்த படம் பார்த்திங்கன்னா நான் உட்காந்து வரைஞ்சிட்ருந்தேன். இதுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த கண் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோடது அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பொண்ணோடது. நான் டான்ஸ் கிளாஸில் இருக்கும்போது அந்த பொண் கண் எப்படா வரைகிறது, கண் தான் பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா கண் எப்படி வரைகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன்னா, சரி அப்போ தான் அந்த பொண்ணு நெத்தியில் பார்த்திங்கன்னா இந்த பொட்டு வச்சுருந்தது, அதை பிடுங்கி இந்த குருவிக்கு பார்த்திங்கன்னா கண் வச்சு விட்டுட்டேன். ஸோ நல்லாயிருக்குங்க அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா, இன்னமும் நல்லாயிருக்கு. கண் வரைஞ்சிருந்தால் கூட அந்தளவுக்கு நேச்சுரலாக இருந்திருக்குமான்னு தெரில, பட் அந்த ஸ்டிக்கரை ஒட்டினது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. தேசிய கொடி தாங்க இதில் நிறையா வச்சுருக்கேன், ஏன்னா கீழே தூக்கி போட பார்த்திங்கன்னா மனசு வராது. அதனால் இது பார்த்திங்கன்னா என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா. என்னுடைய 12th ஸ்டாண்டர்டோட குரூப் ஃபோட்டோ. நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த உபச்சார விழான்னு சொல்லுவாங்கள்ல, ஃபேர்வெல் பார்ட்டி, அதுவே பார்த்திங்கன்னா நடத்தினேன். ஸோ இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டி நடத்த வேண்டிய சுச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய ஸ்கூல் மெமரி வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்,
அப்படி இல்லைனா என் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன கிஃப்ட்டு மாதிரி இது. அப்போ 8th ஸ்டாண்டர்டாக என்னமோ படிக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்தது. ஓகேங்களா, இது என்னுடைய ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ், இதெல்லாம் பர்சனல் ரெசியூமு, இதெல்லாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இறப்பு பதிவு சான்றிதழ், இதெல்லாம் வேண்டாம். இது பார்த்திங்கன்னா என்னுடைய 10th குரூப் ஃபோட்டோ. இதுக்கெல்லாம் நான் எந்த எஃபெக்டும் எடுக்கல, அதுவே தானாக நடந்துச்சு. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கேன், காமெடியாக இருக்குது. அப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ சின்ன பையனாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, பட் நல்லாயிருக்கு, இன்னமும் பத்திரமாக வச்சுருக்கேன். இது இது 12th, இது 12th இன்னொரு காப்பி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு காப்பி இருக்கு எங்கிட்ட. ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆல்பம் மாதிரி போட்டு வைக்கணும், இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நேரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அது அப்புறமா போட்டு வச்சுப்போம். ஆல்பம் மாதிரி பார்த்திங்கன்னா போட்டு வச்சுப்பேன். எனக்கு ஃபோட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அது வந்து சில நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்தும். அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, நினைவுகள் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஞாபகப்படுத்தும். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கசப்பான நினைவாக தான் இருந்திருக்கும், பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக எடுக்காத பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்குச்சு. ஆனால் அது பால்கின் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்குச்சு. நாயும் வர மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா பாராட்டு சான்றிதழ், எதுக்கு அப்படின்னா பிளட் கொடுத்துருந்தோம். ஸோ பிளட்டு பார்த்திங்கன்னா டொனேஷன் பண்ணியிருந்தோம், அதுக்காக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. ஓகேங்களா, ஓ பாசிட்டிவ், என்னோடய பிளட் குரூப் பார்த்திங்கன்னா ஓ பாசிட்டிவ். எங்கள் காலேஜில் வந்து கொடுத்தோம். ஸோ ஓகேங்களா, காலேஜில் வந்து கலெக்ட் பண்ணிக்கினாங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு வந்து பாராட்டு சான்றிதழாக கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு 10-15 பேர் பிளட் கொடுத்தோம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது கொடுத்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜூஸ் பாட்டிலும் அப்புறம் ஆரஞ்சும் ஆப்பிளும் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, சரியாக ஞாபகம் இல்லை, பட் நான் அது எதுவும் சாப்பிடல. ஏன்னா எனக்கு அது ஜூஸ் அவங்க கொடுத்த ஜூஸும் பிடிக்கல, பிஸ்கெட் கொடுத்தாங்க சாரி, அதனால் எனக்கு பிஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன ஸ்கூல் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படம் ஒன்று காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, புக்கு மாதிரி ஒன்று. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இசை விழா வந்து பன்மொழி பதிவகம் தஞ்சாவூர் நற்சான்றிதழ். ஓகேங்களா, இது வந்து 2010 10th படிக்கும் போதா, எஸ் 10th படிக்கும் போது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பன்மொழி பதிப்பகம், அதனை இது வந்து ஒரு பாட்டு படிக்கணுங்க. ஓகேங்களா, சாமியை பற்றி பாட்டு படிக்கணும். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்படி கலந்துக்கிட்டதில் பார்த்திங்கன்னா இந்த சான்றிதழ் கொடுத்தாங்க. நாங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா லேட்டாக தாங்க போனோம், ரொம்ப லேட்டாக போனோம். ஸோ முடிகிற ஸ்டேஜில் போனோம், பட் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஆறுதல் ப்ரைஸாக இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியங்க, இது வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் இருங்க. இது பாருங்கள், இது 50 ரூபா, 10 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா வச்சுருக்கேன், 5 ரூபா இருக்குது. 5 ரூபாவில் பார்த்திங்கன்னா 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆப்போசிட்டில் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஸோ என்கிட்ட எல்லாமே இருக்குது, 1 ரூபா இருக்குது, 2 ரூபா இருக்குது, 5 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது, 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபாய்க்கு இல்லை பழைய நோட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓல்டு நோட்டுங்க, இதெல்லாம் ரொம்ப பழைய நோட்டுங்க. 1 ரூபா பார்த்திங்கன்னா வருஷம் எதுவும் போடலன்னு நினைக்கிறேன், இதில் வருஷம் எதுவும் எனக்கு தெரியல. ஓகேங்களா, 10 ரூபாவில் பார்த்தீங்கன்னா 2 நோட்டு வச்சுருக்கேன், அடியில் ஒன்று இருக்குது தெரியுதுங்களா, 50 ரூபா, அதுக்கப்புறம் 20 ரூபா, 5 ரூபா. ஓகேங்களா, ரொம்ப பழைய நோட்டுங்க, இதெல்லாம் நான் ரொம்ப சேஃபாக சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது. இப்போவும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பட் அதெல்லாம் காயின்ஸாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் இன்னும் பீரோவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டி. ஓகேங்களா, ஹெச்ஐவியை பற்றி பார்த்திங்கன்னா பேச்சு போட்டி 2010 நடந்தது தான், 10th படிக்கும் போது.
ஸோ முதலிடம் ஓகேங்களா, கிருஷ்ணகிரிலே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கேன் ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த சர்டிஃபிகேட் இது கவர்மெண்ட்லேருந்து வந்தது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேரம் போர்டுங்க, நம்ம கிராமத்தில் நடக்கும், இது பஞ்சாயத்து இதில் நடக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கேரம் போர்டில் நான் வின் பண்ணேன். ஸோ கேரம் போர்டில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா செகண்ட் இடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் தான் விளையாடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் மறைச்சிட்டு கேட்பாங்க, அதை வச்சு வின்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. விளையாடி இருந்தால் மேபி நம்ம வின் பண்ணியிருக்கலாம் இல்லை தோற்றுருக்கலாம், அது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் பில்ஸுங்க ஓகேங்களா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜ் பில்லு. ஒவ்வொரு செமஸ்டரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கட்டியிருக்கேன், எதுக்கு என்ன அமௌண்ட்டு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ நிறைய வச்சுருக்கேங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பில்லு பக்கம் வரும், அவ்வளோ பில் வச்சுருக்கேன், இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் இதெல்லாம் தேவைப்படும், சும்மா இந்த மாதிரி எடுத்து பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படும். செகண்ட் செமஸ்டர் டியூஷன் ஃபீஸாம். ஸோ டியூஷன் ஃபீஸ் எல்லாம் நான் அப்போ வந்து என்னன்னே தெரியாது, அதனால் டியூஷனே போல் காலேஜ் படிக்கும்போது என்ன டியூஷன் வச்சாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அப்படி தாங்க போட்டிருக்காங்க, 2000 ரூபா பார்த்திங்கன்னா செகண்ட் செமஸ்டர் டியூஷன் ஃபீஸ்னே கொடுத்துருக்குறாங்க, என்ன கதைன்னு தெரில. சரி ஓகே, அடுத்தது அசிஸ்டண்ட்டு நோட்டு ஏதோ போட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் செமஸ்டர் டியூஷன் ஃபீஸ், நிறைய டியூஷன் ஃபீஸ் தாங்க போட்டிருக்கிறாங்க. மாடல் எக்ஸாம் ஃபீஸு, லேட் ஃபீ டியூ வந்து 250 ரூபா, என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி, கோடினல் அப்படி ஏதோ போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஆனுவல் டே செலிப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சாரி எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்ஸே அவங்கக்கிட்ட விளையாடல, ஆனால் அதுக்கெல்லாம் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. காமன் பிரிக்கேஜாக ஏதோ போட்டு 30 ரூபா வாங்கியிருக்காங்க. அப்புறம் லேப் பிரிக்கேஜு 160 ரூபா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் காமன் பிரிக்கேஜு மாடல் எக்ஸாமுக்கு வந்து 540 ரூபா, அப்புறம் கண்டிஷன் ஃபீஸ் வந்து 600 ரூபா, ஃபஸ்ட் செமஸ்டர் டியூஷன் ஃபீஸு, மாடல் எக்ஸாம் ஃபீஸு, லேட் ஃபீ டியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நிறையா ஃபீஸ் வாங்கியிருக்காங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னே தெரியாது அது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் ஃபீஸோட பில் ஓகேங்களா, அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னுடைய சேலரி ஸ்லிப்பு, இது ஆதார் கார்டு ஓகேங்களா. இது வந்து நான் ஹாஸ்டலில் படிக்கும் போது எடுத்தது, ஃபாரினர்ஸ் எடுத்தது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நாடகத்தில் பார்த்திங்கன்னா எடுத்தோம். ஸோ டாக்டரு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா நான் பேஷண்டாக நின்றுட்டுருப்பேன், இதுதான் நான் பேஷண்ட்டாக பார்த்திங்கன்னா நின்றுட்டுருப்பேன். அது ஒரு நாடகம், எங்களுடைய ஹாஸ்டலில் நடந்த இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 5 பேர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி, 6 பேர் இருக்கும் இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்க பாருங்கள், இப்படி வச்சுருக்கேன், வணக்கம் பாஸ் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க பாருங்கள், எங்கே இங்கே இருக்கேன். ஸோ இதுதான் நான் இங்கே இருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா கோவிந்தன், அதுக்கப்புறம் கணேசன், அதுக்கப்புறம் முனியப்பண்ணா, அதுக்கப்புறம் இது வந்து சின்னமணி, அதுக்கப்புறம் இது சங்கர் ஓகேங்களா. ஸோ 6-5 பேர் இருக்கும், இது ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி பேர் ஓகேங்களா. இது வந்து ஞாபகங்கள். ஸோ இன்னும் நேமெல்லாம் பார்த்திங்கன்னா மறக்காமல் இருக்கேன், முகங்கள் கூட மறந்துடுவேன், ஒரு சிலது முகங்கள் மறந்துடுவேன், ஒரு சிலது பேர் மறந்துடுவேன், இவங்க பேர்லாம் அப்படியே மனசில் வச்சுருக்கேன். இது வந்து மோகன் அண்ணா ஓகேங்களா, மோகன் அண்ணா. எனக்கு எக்ஸாக்டாக நேம் கரெக்டாக தெரிலன்னு கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். மோகன் அண்ணா ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா எடுத்து நடத்தினார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இவர் வந்து முருகேசன் வாத்தியார், குயில் வாத்தியார்னு சொல்லுவோம். ஸோ லேகியம்லாம் செய்வார், செம்மையாக செய்வார், நல்ல பாடம் சொல்லி கொடுப்பார். இவர் வந்து சீனிவாசன்னான்னு நினைக்கிறேன், ஸோ எக்ஸாக்டாக தெரில, சீனிவாசன்னா. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹாஸ்டலில் ஒரு பாகம். அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய தம்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் பெங்களூர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன், 3D ஓகேங்களா, சி 3D பிரிண்ட்டு இது. ஸோ நல்லாயிருக்கும், எப்படி வச்சு பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், பின்னாடி அருவி, இந்த பக்கம் மரம், ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன,
இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே அஞ்சு பேர் தாங்க. முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அதே அஞ்சு பேர் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதில் பார்த்து அதே அஞ்சு பேர் தான் இங்கேயும் இருக்கும். இது ஒரு வயல்காட்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப மெமரியபிளுங்க. இதெல்லாம் ரொம்ப 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 ஓல்டு. கிட்டத்தட்ட இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒரு டோஸ் ஆச்சு, அது ஒரு பத்து ஒரு 15 வருஷம் இருக்குங்க இந்த ஃபோட்டோ எடுத்து. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு மெமரி 15 வருஷம் ஆகும். இன்னமும் பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பத்திரிக்கையாக வந்தது. ஓகேங்களா, இது வந்து பத்திரிக்கை. அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா முனி முனியப்பன்னு சொல்லிட்டு என் பேர் எழுதியிருக்கேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச முருகர், அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர், அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இது எஸ் பேங்க் கோடு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் ஜெகன் சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவரோட பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு, பேர் ஜெகன். ஓகேங்களா, வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து பேசினார் எங்கள் காலேஜில். அதுக்கானது தான் இது. ஸோ இந்த 7 படியாக 6 படியாக சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா முயற்சி பயிற்சி தேர்ச்சி மகிழ்ச்சி வளர்ச்சி தொடர்ச்சி. ஸோ அந்த மாதிரி. ஆனால் எதுவுமே ஃபாலோ பண்ணலன்றது தான் உண்மை, நமக்கு தெரிஞ்ச மாதிரி போயிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் லவ் லெட்டர். ஓகேங்களா, இது வந்து காலேஜில் படிக்கும் போது வந்த லவ் லெட்டர். ஓகேங்களா, இது நம்ம கையெழுத்தெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. ஓகேங்களா, இவ்வளோ நல்லா பார்த்திங்கன்னா என்னுடைய கையெழுத்து இருக்காது. பட் ஒரு ஞாபகமாக இதெல்லாம் அப்படியே பத்திரமாக வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம கையெழுத்து. ஓகேங்களா, இதுதான் நம்ம கையெழுத்து. இது வந்து லவ் லெட்டர் இல்லை, இது ஒரு கவிதை, அவ்வளோதான். மலரை விட்டு பிரியாத வாசம் போல, கண்ணை விட்டு பிரியாத இமைகள் போல, என்றும் உன்னை விட்டு பிரியாத நட்பு வேண்டும். நட்புக்கு தான் எழுதியிருக்கேன். அது மனசாட்சி இருந்தால் ஒரு முறை என்னோடு இருந்த நாட்களை நினைத்துப்பார். உன் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வீழ்ந்தாலும் என் காதல் புனிதமாகும். இது காதலுக்கு எழுதியிருக்கு. ஸோ இது பார்த்து எழுதுனதா இல்லை யோசிச்சு எழுதுனதுன்னு ஞாபகம் இல்லைங்க. என் தோழனாக வரப்போகும் கணவனே, என் நெஞ்சுக்குள் சின்ன சின்னதாய் ஆசைகள் உண்டு. இது கவிதை அல்ல, நான் கனவுகளால் கோர்த்த மாலை. என் ஆசைகள் எல்லாம் என்ன தெரியுமா, ஒட்டு மலையில் ஒரே குடையில் உன் தோள்கள் உரசி நடக்க ஆசை, உன் சுட்டு விரல்களை பிடித்து உன்னோடு பாதம் தொடர ஆசை. ஸோ இது வந்து ஒரு லவ் லெட்டர் அண்ட் கவிதை. ஓகேங்களா, ஓகே. இது பார்த்திங்கன்னா என் காலேஜில் எழுதி கொடுத்த கவிதை. ஓகேங்களா, பிரியும் போது எழுதுறது வழக்கம் போல் தாங்க, எல்லோரும் பிரியும் போது எழுதுவோம்ல, அதே தான் இங்கேயும். இது எழுதுனது யார் அப்படின்னா லதா அண்ட் தீபா பிஎஸ்சி மேக்ஸ் ரெண்டு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக எல்லாம் ஒன்றும் டச் இல்லைங்க, சும்மா இருக்கும் போது பேசுவோம் பழகுவோம் அவ்வளோதான். அவங்க இது நேசிக்கும் உறவுகள் பிரிந்து சென்றாலும் நேசித்த நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும். ஓகே, நேசிக்கும் உறவுகள் பிரிந்து சென்றாலும் நேசித்த நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும். பை நேசிக்க மட்டுமே தெரிந்த இதயம் என் அன்பு. அடுத்தது மனசுக்கு பிடிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மனம் விட்டு பேசும்போது மரணம் கூட மறந்து போகும். சோசியம் வித் யுவர் ஃபீரி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆல்வேஸ். ஸோ அவங்க ரெண்டு பேருமே உண்மையாகவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. பட் இப்போது டச்சில் இல்லை, அப்போது காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல, நான் எங்கே இருக்கேன்னு அவங்களுக்கும் தெரியாது. இப்போ வந்து டச் இல்லை. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா சும்மா எப்போயாச்சும் இந்த மாதிரி ஞாபகம் வரும்போது இல்லை எப்போயாச்சும் டல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஹோப் கொடுக்கும். அதனால தான் இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்ட்டு தோணும். ஓகேங்களா, அதுக்கு தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான் இருக்குது.
இன்னும் நிறைய இருக்குதுங்க. இந்த 10 ரூபா நோட்லலாம் பேர் எழுதுனது, கவிதை எழுதுனது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். நான் நிறைய கிழித்து போட்டேன். ஸோ அப்போ இருந்த டென்ஷன், கோபம் அப்படி பிரித்து போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஞாபகங்கள் அப்படியே இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு அதுவும் ஒரு ஹோப் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஹாப்பி. நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கும் ஷேரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் நான் ஹாப்பி. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் எடுத்து டேக் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா ட்ராவலர் முனிஸ், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனல் நேம் தான், நீங்கள் தாராளமாக வந்து சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பேன், R15 வண்டியில் இருப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கூலோட உங்களுடைய பழைய ஞாபகங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க.